இந்து மதத்தை நீ சீர் செய்ய மாட்டாய், இந்து ஒருவனை இந்து கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாய், ஆனால் இந்து மதத்தினுடைய புனிதம் என்று நீ இங்கே இருக்கிற சடங்குகளை சம்பிரதாயங்களை எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்களை எல்லாம் இந்து மதத்தினுடைய புனிதம் என்று கற்பித்தால் அதை ஏற்பதற்கு இது ஒன்றும் உடிக்கப்பட்டவர்கள் திருமா ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க இது ஒன்று இது பழைய எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் காலம் இல்ல இது திருமாவளவனுடைய காலம் நீ சொல்லுகிற பொய்களை நீ சொல்லுகிற புரட்டுகளை எல்லாம் அடையாளம் கண்டு தோலுரிக்கக்கூடிய தலைமுறையை இன்றைக்கு கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிறது. இங்கே பேசுகிற போது அண்ணன் கூட ஒரு மன குமுறலை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கல்யாணத்துல கூட காலையில சொன்னாங்க, நான் தனிநபர் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் பாலுவை குறிப்பிட்டு சொன்னதை ஒரு சமூகத்தையே குறிப்பிட்டதாக இங்க இட்டு கட்டி விடுகிறார்களே என்று ஆதங்கப்பட்டார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதிக்குமான தலைவர், ஒருபோதும் நீங்கள் எந்த சாதிகளையும் புண்படுத்த மாட்டீர்கள் என்பதை அரசியல் தெரிந்தவர்கள் அறிவார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல சில மூடர்கள் அறியாமல் இருக்கலாம், படித்த அறிவில்லாதவர்கள் வேண்டுமானாலும் அதை அப்படி எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் எந்த சாதிக்கும் எதிரான களத்தில் நீங்கள் நின்றதாக இல்லை என்பதுதான் அரசியல் தெரிந்தவர்களுடைய ஆளுமையான கருத்தாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதிலே நீங்கள் சொன்ன அந்த ஆர்ப்பாட்டத்திலே என்ன தவறாக இங்கே சித்தரிக்கப்பட்டு விட்டது? ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர், சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வழக்கறிஞர், சட்டத்தை பின்பற்ற வேண்டிய வழக்கறிஞர், சட்டத்தை சட்டம் தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வழக்கறிஞர், கோவிலுக்குள்ளே நீ உள்ளே நுழைய விட மாட்டாயா, நீ அதையே செய், உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று ஊக்கப்படுத்தி பேசுவது சட்டவிரோதம் இல்லையா? இது மனிதத்தன்மை அற்ற செயல் இல்லையா? இது சாதி வெறி இல்லையா? இதை சுட்டிக்காட்டக்கூடாதா? இப்பொழுதும் சொல்லுகிறோம், ஒருவேளை நீங்கள் அப்படி பேசவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைமையிலேயே அந்த மேல்பாதி மக்களை அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து செல்லுங்கள். நீங்கள் சமூக நீதியை காக்கவர்களாக இருந்தால், ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களாக இருந்தால், இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போகல, நீங்க உள்ள விடலங்கிறதுனாலதான் கோயில பூட்டிருக்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம் சொன்னா கோயில திறந்து விட்டுருவாங்க, எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாமே. சாமி எங்கே சாதி பார்க்கிறது? நான் கடவுள் கொள்கை கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய அரசியலை முன்னெடுப்பவர்கள், ஆனால் கடவுள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை எல்லாம், கடவுளை நம்புகிற மக்களை ஏன் கோவிலுக்குள்ளே அழைத்து வர மறுக்கிறீர்கள்? எனவே இந்த அரசியல் நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இந்து மதத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லை, ஆதரவாக கூட வேண்டாம். உண்மையை சொன்னா போதும், நியாயத்தை சொன்னா போதும். ஒரு சாதாரண மனிதன் கூட சொல்லக்கூடிய ஒரு நியாயத்தை நீங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? அதுவும் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அண்ணன் அவர்கள் பேசுகிற உரையில மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரு இயக்கத்தை யார் வேண்டுமானாலும் கட்டி அமைக்கலாம், ஒரு கட்சியை யார் வேண்டுமானாலும் முன்னெடுத்து செல்லலாம், ஆனால் ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டுவது என்பது மிக கடினமான ஒன்று. அறிவார்ந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே பற்றாக்குறையில் இருக்கிறார்கள். சாதி தலைவர்களாக, மத தலைவர்களாக, கட்சி தலைவர்களாக வரக்கூடிய யாருக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இங்கே வீதிகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவன் சாதி வன்முறையை கட்டவழ்த்து விடுகிறாரோ அவனே முன்னிருந்து சாதி கலவரத்தை விடுதலை சிறுத்தைகள் தூண்டுகிறார்கள், சாதி கலவரத்தை தமிழ் புலிகள் தூண்டுகிறார்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தூண்டுகிறார்கள் என்று எளிமையாக மடைமாற்றிவிட அவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து நடக்கிறது. தீவிரவாதியா இஸ்லாமியர்களா, அவர்கள் தீவிரவாதிகள் என்று உரைக்க உத்தரை கொடுத்துவது, கலவரக்காரர்களா தாழ்த்தப்பட்ட மக்கள் கலவரக்காரர்கள். எங்கே இஸ்லாமியர்கள் மத கலவரத்தை தீவிரவாதத்தை தூண்டினார்கள்? எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி வெறியை முன்னெடுத்து நடத்தினார்கள்? இன்றைக்கும் கூட இங்கே இருக்கிற திருமோகனிலே பாதிக்கப்பட்டிருப்பது யார்? மேல்பாதியிலே பாதிக்கப்பட்டது யார்? பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, அந்த நீதியை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறோம். கடந்த 31 தேதி
சென்னையில் எனக்கு அண்ணன் முன்னிலையிலே திருமணம் நடைபெற்றது. சென்னையில் இருந்து இரண்டு நாள் கழித்து நான் மதுரைக்கு வந்தேன். கட்சி அலுவலகத்தில் கூட வரவில்லை. நேரடியாக பாதிக்கப்பட்ட திருமோகூர் மக்களை தான் சந்தித்து ஆறுதல் அளித்து அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தேன். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் சொன்னால் எங்களுக்கு எல்லாம் இன்பதுண்டும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்ணீரும் கம்பளியுமாக கிடைக்கிறபோது 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சூறையாடப்பட்ட போது பேருந்துகள் அங்கிருக்கிற 4 சக்கர வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தர்மபுரியில இருந்து தொடர்ந்து நான் பார்க்கிற செய்தி ஒடுக்கப்பட்டவன் எப்படி 2 சக்கர வாகனம் வைத்திருக்கலாம், எப்படி அவன் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கலாம், எப்படி அவன் காரை வீடு கட்டி அமைக்கலாம் என்று பொருளாதாரத்தில் 1-2 சேகரித்து சேகரித்து வைத்திருக்கிற எங்கள் சொத்துக்களை சூறையாடுவதையே இங்க இருக்கிற சாதி வெறியர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்களே. இது காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை என்ன இங்க இருக்கு? அண்ணன் சொன்ன மாதிரி உளவுத்துறைக்கு தெரியாதா? மிக தெளிவாக தாக்குதல் நடத்திய சாதி வெறியனை பிடித்துக் கொடுக்கிறார்கள். இவன் தான் எங்கள் வீட்டை தாக்கினான் என்று அவனை 10 பேர் பார்க்கத 2 சக்கர வாகனத்தில் முன்னால் ஒரு காவலர், பின்னால் ஒரு காவலர், நடுவுலே அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய குற்றவாளி, குற்றத்தில் ஈடுபட்டவன் அழைத்து செல்கிறார்கள். மறுநாள் அழைத்து சென்ற குற்றவாளியை, பிடித்து கொடுத்த குற்றவாளியை ரிமாண்ட் ஏன் செய்யவில்லை, நீதிமன்ற காவலுக்கு ஏன் உட்படுத்தவில்லை என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளை வெட்டிவிட்டு அவன் தப்பி ஓடி விட்டான் என்று சினிமா கதையிலே சொல்லக்கூடிய இயக்குநர்களை போல ஒத்தக்கடை போலீஸ் மாறிடுச்சு. வண்டியில ஏத்தி விடுகிற போது நடுவுலதான் உட்கார்ந்துருக்கான். எதை வச்சு வெட்டினா? அருவாளை வச்சு வெட்டினானா? கத்திய வச்சு வெட்டினானா? அப்ப ஏறுகிற போது அவன் இடிப்பில் அருவா இருந்ததா? கத்தி இருந்ததா? சரி, அவன் வெட்டினானே, எந்த போலீஸை வெட்டினான்? வெட்டப்பட்ட போலீஸ். அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணணுமா இல்லையா? அரசு அதிகாரிகளை வேலை செய்ய தடுத்த பிரிவில் அவன் ரிமாண்ட் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆக முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையை உருவாக்கி காவல்துறை தன்னுடைய சாதிவெறி புத்தியை வெளிப்படுத்துகிறது. திருமோகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சாதிவெறியை காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால், ஒரு அரசு நினைத்தால் ஒடுக்க முடியாதா? ஒடுக்க முடியும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதைப் போல ஒடுக்க காவல்துறை அதிகாரிகள் நினைக்கவில்லை. ஏனென்றால் காக்கி சட்டை போட்டிருந்தாலும் அவனும் சாதிவெறியனாகவே இருக்கிறான். அவன் உடுப்புதான் காக்கியாக இருக்கிறதே தவிர நெஞ்சு முழுக்க சாதி வெறி கொதித்து போய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த, திமிர் பிடித்த அதிகாரிகள் இருக்கிற காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தாக்குதலுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம். ஒன்றை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற இந்த இனத்தை நாதியற்றவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. இந்த களத்திலே வரக்கூடிய, இந்த களத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவராக அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவராக தனிமைப்படுத்துகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்களை தனிமைப்படுத்த நினைத்த எல்லோரும் இன்றைக்கு தனிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே அண்ணன் திருமாவளவன் அவர்களை தனிமைப்படுத்த அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்த இனத்திற்கும் போராடக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு கட்டத்திற்குள்ளே கொண்டு வர முயற்சிக்காதீர்கள். மிக தெளிவாக சொல்கிறார்கள், தனிமைப்படுத்துதல் என்பது வேறு, தனித்துவம் என்பது வேறு. ஒருபோதும் நாங்கள் தனிமைப்பட மாட்டோம். அதே நேரத்தில் தனித்துவமாக இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கம் சந்திக்கிற இன்னல்களுக்கும் அம்பேத்கரியவாதியாக, பெரியாரியவாதியாக, மார்க்சியவாதியாக, தமிழ் புலிகள் கட்சியினுடைய சார்பிலே என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு துணை நிற்போம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவோம் என்று சொல்லி இந்து கோவில்களுக்குள்ளே இந்துக்களை அனுமதி என்கின்ற முழக்கத்தோடு அடுத்த மாதம் தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அந்த போராட்டமும் நாம் இணைந்து முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.